மார்ச் மாதம் 5ஆம் தேதி என்று இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 27:28 வாசிக்க கேட்போம். இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூத மக்களை பொறுத்தமட்டில் தாங்கள்தான் கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுள் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்தார்கள். ஆனால் இயேசு, எல்லாரையும் மீட்பதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்துள்ளேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். அதிலே ஒரு நிகழ்வுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில், வரி தண்டுபவர் ஒருவர், லேவி என்ற ஒருவரை சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த போதே அவரை அழைக்கிறார். அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனடியாக இயேசுவை பின்பற்றி செல்கிறார் என்று வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து அந்த வரி தண்டுபவர் தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறார். இயேசு அங்கே செல்கிறார். இதை பார்த்து யூத மக்கள் வழக்கம் போல விமர்சனம் செய்கிறார்கள். இவர் பாவிகளோடு பழகுகிறார், அவர்களோடு சேர்ந்து உணவு அருந்துகிறார் என்றெல்லாம். அப்பொழுது இயேசு என்ன பதில் சொல்கிறார்? மருத்துவர் யாருக்கு தேவை? நோயுற்றவர்களுக்குத்தான் மருத்துவர் தேவை. எனவே நான் நேர்மையான மக்களை அழைப்பதற்காக வரவில்லை, பாவிகளை அழைக்க வந்தேன். அவர்கள் மனம் மாறி திரும்பி வர வேண்டும் என்றுதான் அவர்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று அணித்தரமாக சொல்கிறார். இந்த தவக்காலம் மனமாற்றத்திற்கான காலம். நாம் ஒவ்வொருவரும் மனம் திருந்தி ஆண்டவரிடம் எப்போது வருவோம் என்று ஆவலோடு காத்திருக்கிற ஒரு காலம், இறை அருளின் காலம், கடவுளுடைய சிறப்பான வரங்களை பெற்றுக்கொள்கிற இந்த காலத்தில் நாமும் அவருடைய அழைப்பை ஏற்றி மனம் மாறுவோம், ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோம். ஜெபம் செய்வோம். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ நாங்கள் பாவிகள் என்பதை இந்த நாளிலே உணர்கிறோம். பல சமயங்களில் உம்முடைய அன்பை நாங்கள் உணராமல் எங்களுடைய விருப்பப்படி நடந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். நாங்கள் பாவிகள் என்ற உணர்வில் அதிலே நின்று விடாமல் உம்முடைய அருள் துணையால் மீண்டும் திரும்பி வரவும், நல்ல மனமாற்றம் அடைந்து உமக்கேற்ற மக்களாக வாழவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.